வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம், ஈரோட்டிலிருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நாடி ஜோதிட அடிப்படையில் திருமண தடைக்கு ஒரு பரிகாரம், எந்த மாதிரி ரத்தினங்கள் அணிந்தால் இந்த திருமண தடை விரைவில் சரியாகுங்கிறத இப்போ பார்ப்போம். நாடி ஜோதிடத்தில் ஆண் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, அந்த ஜாதகத்தில் அவருடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த குருவிற்கும் சுக்கிரனிற்கும் ஏதாவது தொடர்புகள் ஏற்படாமல் இருந்தால், உதாரணத்திற்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இந்த இடங்களிலெல்லாம் இந்த குருவும் சுக்கிரனும் இருந்தால் அவர்களுக்கு ஒரு தொடர்பு உள்ளதாக நாடி ஜோதிட விதி கூறுகிறது. அப்போது இந்த தொடர்பு இல்லாதவர்களுக்கு நாம் இந்த தொடர்பை செயற்கை முறையில் உருவாக்கலாம். இந்த குரு சுக்கிர பிரிவினை உள்ளவர்களுக்கும் இந்த திருமண தடை ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு குருவிற்கு உண்டான ஒரு புஷ்பராகத்தையும் சுக்கிரனிற்கு உண்டான ஒரு வைரத்தையும் இணைத்து வலது கை ஆள்காட்டி விரலில் அணிந்து வரும்போது அவர்களுக்கு செயற்கை முறையில் இந்த செயற்கை உருவாகிறது. அப்போது விரைவில் இந்த திருமண தடை நீங்கி நல்லதொரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த திருமண தடை, தாமதமான திருமணம், இதையெல்லாம் சரி பண்ணுறக்கு எந்த மாதிரி நவரத்தனம் அணியலாம்ங்கிறத பார்ப்போம். நாடி ஜோதிடத்தில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த ஜாதகைக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நாம் முன்பே சொன்னது போல அந்த குரு அந்த சுக்கிரனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் தொடர்புகள் இல்லாமல் இருத்தல், அல்லது அந்த குருவையும் சுக்கிரனையும் ராகுகேது அச்சுக்கள் பிரித்தல், இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு நாடி ஜோதிட விதிப்படி திருமணம் தாமதமாகிறது. அப்போது இவர்களுக்கு இந்த சுக்கிரனையும் செவ்வாயையும் செயற்கை முறையில் நாம் சேர்க்கையாக கொண்டு வரலாம். அப்போது அது எப்படி? செவ்வாய்க்கு உண்டான பவளத்தையும் சுக்கிரனிற்கு உண்டான வைரத்தையும் இணைத்து வலது கை ஆள்காட்டி விரலில் மோதிரமாக அணிந்து வரும்போது அவர்களுக்கு இந்த தொடர்பு செயற்கை முறையில் ஏற்பட்டு இந்த திருமண தடைகள் இயல்பாக விலகுகிறது. இது பரிசோதித்து பார்த்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் அணிந்து வர விரைவில் நல்லதொரு திருமணம் கைகூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.